Okay, so now we will see about inheritance and its types. Okay, so can you tell me what is inheritance? Can you just type in your answers? What is inheritance? Or you can unmute and you can say randomly. Can we call someone and ask what is inheritance? Pratap, can you tell me what is inheritance? What did you understand about inheritance? Sir, one class derived from another class, sir. Okay. What is the purpose of deriving one class from another class? Pratap, எதுக்கு நம்ம வந்து இப்போ கிளாஸ் டெரைவ் பண்ணோம்? மல்டிபிள் மெத்தட் யூஸ் பண்ணுறதுக்கா சார்? இல்ல இல்ல, நம்ம எதுக்கு நார்மலா இப்போ ஒரு கிளாஸ் தனியா இருக்கு, இன்னொரு கிளாஸ் தனியா இருக்கு, நம்ம எதுக்கு அதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணணும்? ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அடுத்த கிளாஸில் யூஸ் பண்ணுறதுக்கு சார். ஓகே, சோ இன்ஹெரிட்டன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஒண்ணுமே இல்ல. சோ ஓகே, இதுல யாராவது தமிழ் தெரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? நம்ம தமிழ்லயே பேசலாமா? யாராவது தமிழ் தெரியாம யாராவது இருக்காங்களா இங்க இந்த செஷன்ல? தமிழ்லயே பேசலாமா இல்ல இங்கிலீஷ்ல கண்டினியூ பண்ணலாமா? ஓகே ஓகே, தமிழ்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகே, சோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க ஸ்டாஃப்ஸ்களுக்கு எல்லாம் மீட்டிங், சோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜாலியா இன்டராக்ட் பண்ணிட்டு நிறைய குட்டி குட்டி ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு செஷன் வந்து க்ளோஸ் பண்ணி. ஓகே, சோ ஓகே, சோ இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தோம்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒண்ணும் இல்லை, இப்போ வந்து நிறைய கிளாஸஸ் இருக்கு ஜாவால. நம்ம காலையில கிளாஸஸ் பார்த்தோம். ஓகே, அந்த கிளாஸஸ்க்கு, அந்த கிளாஸஸ்க்கு எல்லாம் ஒரு ரிலேஷன் கொடுக்கறது தான் இன்ஹெரிட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்ன்றது ஒரு, ஃப்ரூட்ன்றது ஒரு கிளாஸ். ஆப்பிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஆப்பிள், இஸ் அ ஃப்ரூட். சோ ஃப்ரூட்ன்ற கிளாஸையும் ஆப்பிள்ன்ற கிளாஸையும் நம்ம வந்து ஒரு ரிலேஷன் கொடுக்கறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அது என்ன ரிலேஷன் சொல்லுவாங்க பார்த்தோம்னா, இஸ் அ ரிலேஷன்ஷிப், இஸ் அ ரிலேஷன்ஷிப். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். அப்புறம் வந்து கிங்ஸ் இஸ் அ இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்து வந்து ஐடி இஸ் அ டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணப்போம். ஓகே, சோ நம்ம வந்து இப்போ ஒரு அப்ளிகேஷன் பார்க்க போறோம். நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன், ஸ்கிங்ஸ் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். ரெண்டுத்துக்கும் வந்து இஸ் ரிலேஷன்ஷிப் கொடுக்க போறேன். சோ நான் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றேன். சோ ஓஆர்ஜி கிங்ஸ் இடியூ டாட் இன்ஹெரிட்டன்ஸ். இதுல வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். அந்த கிளாஸ் பேர் பாத்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். சோ இதுல நான் ரெண்டு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன், கிளாஸ் இன்ஜினியரிங், கிளாஸ் கிங்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, கிளாஸ் இன்ஜினியரிங்ன்றது ஒரு தனி கிளாஸ், கிளாஸ் கிங்ஸ் இன்ஜினியரிங்ன்றது இன்னொரு தனி கிளாஸ். இப்ப இது ரெண்டத்தையும் நான் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஸ் இன்ஜினியரிங் இஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்கறது தான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸோட பர்பஸ் என்னன்னா, இதுல வந்து பேஸ் கிளாஸ் இருக்கும், டிரைவ் கிளாஸ் இருக்கும். பேஸ் கிளாஸ்ன்றது வந்து மேலத்தத கிளாஸ், டிரைவ் கிளாஸ்ன்றது கீழே இருக்க கிளாஸ். சோ இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இன்ஜினியரிங்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், இப்ப இதுல பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்கும், நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ நான் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் இன்னொரு கிளாஸ் எழுதி நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். சோ இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல,
இன்ஹெரிட்டன்ஸ் வில் ப்ரொவைட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். இன்ஜினியரிங் கிங்ஸ் இன்ஜினியரிங் இஸ் அ இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே ஐடி இஸ் அ டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி. ஸோ இது எதனால எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம அப்படியே டிரைவ் கிளாஸ்ல யூஸ் பண்ணிக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தேர் இஸ் அ மெத்தட், ஓகே பப்ளிக் வாய்ட் டிஸ்ப்ளே டிபார்ட்மெண்ட். இதுல வந்து டிஸ்ப்ளே டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐடி ஐடி சிஎஸ்சி அப்படின்னு இருக்கு. ஓகே இப்போ நான் கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இட்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இதுல இதுல எல்லா டிபார்ட்மெண்ட் இதுல இருக்க இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே இங்கேயும் இருக்கும். ஓகே சோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ்டென்ஸ்னு போட்டு எக்ஸ்டென்ஸ்னு போட்டு இன்ஜினியரிங்னு போட்டா அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. இந்த டிஸ்பிளே மெத்தட் அப்படியே இங்க கீழே வந்துடும். நம்ம கோடு எதுவுமே எழுதுல, ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டென்ஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்றோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆயிடும், இங்க இருக்கிற மெத்தடு இங்க இருக்கிறது எல்லாமே அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதை எப்படி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் மெயின் மெத்தட் எழுதுவேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். அப்புறம் இதுக்கு நம்மளோட டெரைவ்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எழுதும். டெரைவ்ட் கிளாஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஆப்ஜெக்ட் எழுதணும். அப்போ டெரைவ்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் எழுதினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பேஸ் கிளாஸ்ல இருக்க இது எல்லாமே நம்மளுக்கு கீழே வந்துடும். இன்ஜினியரிங் டாட் டிஸ்பிளே. டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா எங்க இருக்கு, டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலா இன்ஜினியரிங்ன்ற கிளாஸ்ல இருக்கு. ஆனா நான் எதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், கிங்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆனா எக்ஸ்டென்ஸ் இன்ஜினியரிங்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா மேல இருக்க மெத்தட் எல்லாமே அப்படியே கீழே வரும். சோ இப்ப கொடுத்தோம்னா ஐடி சிஎஸ்சி மேல இருக்க அப்படியே அந்த மெத்தட் இல்ல, இது இது ஒரு மெத்தட் தான் இல்ல, எத்தனை மெத்தட் வேணா நம்ம கொடுத்துக்கோம். இதுதான் வந்து ரியல் டைம் ஒரு எக்ஸாம்பிள். லைக் ஒரு கிளாஸ்ல ஒரு 1000 மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேயா, நீங்க வந்து அந்த 1000 மெத்தடையும் நீங்க வந்து இன்னொரு கிளாஸ்ல டிரைவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் அந்த கிளாஸ் நேம் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா எல்லா மெத்தடும் கீழே வந்துடும். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் ப்ரொவைட்ஸ் இஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாஸஸ். ஓகே வேர் வி ஹாவ் பேஸ் கிளாஸ் அண்ட் டிரைவ் கிளாஸ். டிரைவ் கிளாஸ் வில் இன்ஹெரிட் ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேஸ் கிளாஸ். ஸோ ஹியர் இன்ஜினியரிங் இஸ் அ பேஸ் கிளாஸ் and kings engineering is a derived class. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா வசந்த் குமார், புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே நந்தினி, புரிஞ்சுதா என்ன என்ன சொல்லி கொடுத்தேன், வாட் இஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லுங்க பாப்போம். அருள் மோசஸ் சொல்லுங்க, என் பேரும் அருள் தான், சொல்லுங்க என்ன புரிஞ்சுது இன்ஹெரிட்டன்ஸ்ல? ஓகே சோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா இதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். லைக் இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் ஒரே ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கு. சோ இது பேர் தான் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை டயக்ராமேட்டிக்கலாக நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா அப்படி போடலாம். ஏ வந்து பேஸ் கிளாஸ், பி வந்து டைரக்ட் கிளாஸ். ஸோ ஆரோ பாருங்க அப்படியே ஒரு பைப் சிம்பிள் கீழே வர மாதிரி வருது. ஏல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அப்படியே நம்மளுக்கு பியில வந்து நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் கொஞ்சம் அந்த எக்ஸ்டென்ட் கீவேர்ட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். இன்டர்வியூல கேட்பாங்க இன்ஹெரிட்டன்ஸ்க்கு என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, இன்ஹெரிட்டன்ஸ்க்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பழனி ஆகாஷ், புரிஞ்சுதா?
அகனி ஆகாஷ், அனுஷா புரிஞ்சுதா? கொஸ்டின் கேட்டனா எல்லாம் லெஃப்ட் ஆகுறீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ்ல நிறைய டைப் இருக்கு. என்னென்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்து வந்து மல்டிபிள், அடுத்து மல்டி லெவல், அடுத்து வந்து ஹைரார்கியல், அடுத்து வந்து ஹைபிரிட். இதுல ஜாவால எது சப்போர்ட் பண்ணாதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த மல்டிபிள்ன்றது சப்போர்ட் பண்ணாது. இந்த மல்டிபிள் சப்போர்ட் பண்ணாது. அப்புறம் வந்து இந்த ஹைரார்கி, இந்த ஹைபிரிட் சப்போர்ட் பண்ணாது. ஏன்றதை நான் சொல்றேன். அப்ப எப்போ எப்படி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் எழுதுவோன்றதையும் நான் சொல்றேன். ஓகே, ஸோ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு பேஸ் கிளாஸ், ஒரே ஒரு டெரைவ்ட் கிளாஸ், வேர் பி எக்ஸ்டென்ஸ் ஏ. இப்போ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா, சாரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா ரிவர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ மல்டிபிள் வந்து இந்த மாதிரி இருக்கும், ரெண்டு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஆர் மோர் தேன் ஒன் பேஸ் கிளாஸ் இருக்கும், கீழே வந்து ஒரு டெரைவேட் கிளாஸ். இது வந்து சி ப்ரோக்ராம்ல, சாரி சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ல இருக்கு, பட் ஜாவால இல்லை. அது எதனால அப்படின்னா, இப்போ நான் ஏன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, சரியா? ஏன்ற ஒரு கிளாஸ் இருக்கு, இது இன்னொன்று பின்ற ஒரு கிளாஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் சின்ற ஒரு கிளாஸ் டெரைவ் பண்ணுது. ஓகே, இப்போ ஏல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், இன்ட் ஐ ஈக்குவல் டு 10. பிலையும் பாத்தீங்கன்னா இன்ட் ஐ ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன். இது ரெண்டுத்தையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ரெண்டு ஐயோட வேல்யூமே வந்து எனக்கு கீழே வந்துடும் சீல. அப்ப என்ன ஆகும்னா கம்பைலர் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். லைக் நான் எந்த வேல்யூ எடுக்கிறது, ரெண்டுமே வந்து ஒரே வேரியபிள் நேம் இருக்கு, இதுல நான் எந்த வேரியபிள் எடுக்கிறது அப்படின்றதுக்கு அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அப்படி கன்ஃபியூஸ் ஆகுற டைம்ல என்ன ஆகும்னா கம்பைலர் வந்து ஆம்பிகியூஸ்னு ஒரு எரர் த்ரோ பண்ணும். சி பிளஸ் பிளஸ்ல நான் சொல்றது. ஸோ இந்த ஆம்பிகியூஸ், அந்த ஆம்பிகியூஸ் எரரை ப்ரிவென்ட் பண்றதுக்கு ஜாவால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸியே தூக்கிட்டாங்க. ஓகேயா? ஸோ நம்மளால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்மளால பண்ண முடியாது. அப்ப மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும், என்னோட அப்ளிகேஷனுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு டிஃப்ரெண்டா இன்னொரு டெக்னிக் இருக்கு. ஓகே, ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இப்போதைக்கு நம்மளால பண்ண முடியாது. அடுத்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரு டிரைவ்ட் கிளாஸ் இருக்கும், ஆனா நடுவில் வந்து ஏகப்பட்ட கிளாஸஸ் இருக்கு. அதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம இன்டர்மீடியட் கிளாஸஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கும். அதாவது ஒரு பேஸ் கிளாஸ், ஒரு டிரைவ்ட் கிளாஸ், இன் பிட்வீன் வில் பி ஹேவிங் மோர் தேன் ஒன் இன்டர்மீடியட் கிளாஸஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். யாராவது எல்லாம் அன்மியூட் பண்ணுங்க, சொல்லுங்க. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. மாரி கணேஷ் சொல்லுங்க பாப்போம். மாரி கணேஷ் சொல்லுங்க பாப்போம். ஓகே, யாருமே இல்ல. ஓகே ஃபைன். ஸோ இதுதான் மல்டிபிள் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இன்ஜினியரிங், கிங்ஸ் இன்ஜினியரிங்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஓகே, ஸோ இன்ஜினியரிங்ன்றது பேஸ் கிளாஸ்,
கிங்ஸ் இன்ஜினியரிங்ன்றது டெரைவ்ட் கிளாஸ். நான் இப்போ இன்னொரு இன்னொரு கிளாஸ் எழுத போறேன், கிளாஸ் கிங்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் எக்ஸ்டென்ஸ் கிங்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட். இப்போ பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்ல இது இருக்கு. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு மெத்தட் நான் இங்கே எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே ஐடி. So yes, out IT department. Okay, so இப்ப இத வந்து நான் இன்ஜினியரிங் கிங்ஸ் இன்ஜினியரிங் பார்த்து, கிங்ஸ் இன்ஜினியரிங் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கால் பண்ணுது, லைக் ஓவர் ரைட் பண்ணுது ஆர் எக்ஸ்டென்ஸ் பண்ணுது. இப்போ கிங்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து இட் வில் எக்ஸ்டெண்ட் கிங்ஸ் இன்ஜினியரிங். இப்ப பார்த்தோம்னா இந்த இப்ப நம்ம கிங்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்தோம்னா இந்த டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் அப்படியே கீழே வந்துடும். அதே மாதிரி கிங்ஸ் ஐடி எக்ஸ்டென்ஸ் கிங்ஸ் இன்ஜினியரிங் கொடுத்தோம்னா அப்படியே இங்க இருக்கிறது எல்லாமே கீழே வந்துடும். ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி டிஸ்பிளே ஐடி டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் எல்லாமே அப்படியே இங்க கீழே வந்துடும். ஸோ இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிங்ஸ் ஐடிக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இதை இதை வச்சு நம்ம ரெண்டு மெத்தடையும் கால் பண்ணிக்கலாம். இதர் வி கேன் கால் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் or we can call display IT. Run பண்ணோம் அப்படின்னா you will get both ITCSE and IT department. Okay, so இதுல வந்து இது பாத்தீங்கன்னா பேஸ் கிளாஸ், இது லாஸ்ட் கிளாஸ் பாத்தீங்கன்னா டிரைவ் கிளாஸ், இது நடுவில் இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இன்டர்மீடியட் கிளாஸஸ். Okay, ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? பிரதாப் புரிஞ்சுதா வாட் இஸ் மல்டிபிள் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்? புரியுது சார். ஏதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல சார். ஓகே, ஸோ நம்ம இப்ப பார்த்தது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம், அடுத்து வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம், அடுத்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் ஒண்ணுமே இல்லை, அது வந்து ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி. ஓகே, விதமாக கொள்ளலாம், இட் இஸ் அ ரிவர்ஸ் ஆஃப் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் இருக்கு, அதுக்கு காமனா ஒரு டிரைவ் கிளாஸ் இருக்கு. இதுவே வந்து இதோட ரிவர்ஸ் இப்படி இருந்ததுன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சர்ல இருந்ததுன்னா இது பேர் வந்து ஹைரார்கியல்னு சொல்லுவாங்க, லைக் இந்த மாதிரி கனெக்டிவிட்டி. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஹைரார்கியல் சொல்லுவாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க யாராவது, இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம அதை வச்சு நம்ம அப்ளிகேஷன் எழுதணும். இதுக்கு யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நவீன் குமார் சொல்லுங்க பாப்போம், இதுக்கு எக்ஸாம்பிள் ஹைரார்கியல். ஓகே, சௌமியா சொல்லுங்க பாப்போம், சௌமியா ஆர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. எல்லாம் உங்க ஸ்டாஃப் எல்லாமே போயிட்டாங்க, ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். சௌமியா ஆர் சொல்லுங்க பாப்போம், எக்ஸாம்பிள் ஃபார் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். வசந்தி சொல்லுங்க பாப்போம், எக்ஸாம்பிள் ஃபார் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். யாராவது இருக்கீங்களா? எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ஹலோ சார், ஒரு மெயின் கிளாஸ் வச்சு ரெண்டு சப் கிளாஸ்க்கு கிரியேட் பண்றதா சார்? இல்ல எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போதும் ஜான்சன், நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நம்ம அதை அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னா புரிஞ்சிச்சு, லைக் இப்போ வந்து ஒரு கிளாஸ் இருக்கு, அது கீழே வந்து ட்ரீ ஸ்ட்ரக்சர் மாதிரி போயிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, நம்ம வந்து
அதை ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒரு கிளாஸ்ல டீச்சருக்கு ஒரு கிளாஸ், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கிளாஸா சார்? ஓகே ஓகே, அப்படி பண்ணுவோமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைக் இப்படி பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கிங்ஸ்னு ஒரு கிளாஸ் போட்டு அது கீழே வந்து டீச்சிங் ஸ்டாஃபு, நான் டீச்சிங் ஸ்டாஃப், அதுக்கு கீழே ஐடி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், அதுக்கு இங்கேயும் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படி போடலாம். இல்லை வந்து டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து ஐடி, சிஎஸ்சி, ஐடிக்கு கீழே வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், சிஎஸ்சி கீழே ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் போடலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வி கேன் புட். ஓகே, ஸோ அந்த மாதிரி வி வில் டூ ஒன் ஸ்மால். ஸோ இட் இஸ் மல்டிபிள், சாரி, மல்டி ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். புட் ஹெச் டெமோ. So class kings, so idu vandu nammaloada topmost base class, mele iruka base class, adukapram class department, idu kings ku keela iruka. So next class IT, idu department ku keela varum class CSE. இப்போ நான் எப்படி இது நான் எல்லா கிளாஸையும் நான் போட்டுட்டேன், நான் இன்னும் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் மேப் பண்ணல. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சோ இப்போ வி ஹாவ் கிங்ஸ், தென் வி ஹாவ் டிபார்ட்மெண்ட், then we have IT and CSE. So இந்த மாதிரி நம்ம வந்து போட போறோம், சரியா? So first this is kings. This is department. This is IT and this is CSE. So நம்ம என்ன பண்ணனும், first we have to connect department with king. So department extends king. Okay, நான் இந்த டயகிராம் இந்த இதை முடிச்சிட்டேன். So இந்த பார்ட் நான் முடிச்சிட்டேன். அடுத்து IT extends department. IT extends department. அடுத்து CSE extends department. Okay, so இதுல ஒரு method like public, void, display, keys. இதுல வந்து ஐ கேன் புட் ஜஸ்ட் கிங்ஸ். அதே மாதிரி நான் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஐ வில் புட் டிஸ்பிளே டிஇபிடி. அடுத்து ஐடில வந்து ஐ வில் புட் டிஸ்பிளே ஐடி, ஐடி அதுல வந்து ஐ வில் புட் டிஸ்பிளே இப்போ நம்ம எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஸ்ட்ரக்சர், இது ஒரு லைக் இந்த இந்த பார்ட்ன்றது ஒரு தனி ஸ்ட்ரக்சர், லைக் கிங்ஸ் டிபார்ட்மெண்ட் ஐடி, லைக் இந்த மாதிரி இது ஒரு தனி ஃப்ளோ. அதே மாதிரி இது ஒரு தனி ஃப்ளோ, கிங்ஸ்ல இருந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது, அப்புறம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிஎஸ்சிக்கு வருது. ஸோ நம்ம எதுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம் லாஸ்ட் டிரைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஐடி அப்புறம் சிஎஸ்சி, இந்த ரெண்டுத்துக்கும் தனித்தனி கிளாஸ் கிரியேட் பண்ணா
ஐடிக்கு நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா கிங்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு போகும், டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஐடிக்கும். அதே மாதிரி சிஎஸ்சிக்கு பண்ணீங்கன்னா கிங்ஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் போகும், டிபார்ட்மெண்ட்ல இருந்து சிஎஸ்சிக்கு. சோ இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, சோ ஐ வில் புட் ஐ வில் கிரியேட் ஆப்ஜெக்ட் ஃபார் ஐடி. நியூ ஐடி இதுல நம்ம வந்து எதை கால் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே கிங் கால் பண்ணிக்கலாம், அப்புறம் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட்டும் கால் பண்ணிக்கலாம், அப்புறம் டிஸ்பிளே ஐடியும் கால் பண்ணிக்கலாம். அடுத்து சிஎஸ்சி நியூ சிஎஸ்சி சிஎஸ்சி டாட் டிஸ்பிளே கிங் சிஎஸ்சி டாட் டிஸ்பிளே டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சி டாட் டிஸ்பிளே சிஎஸ்சி இந்த மாதிரி வி கேன் ஏபிள் டு கிரியேட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங் டிபார்ட்மெண்ட் ஐடி, கிங்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஎஸ்சின்னு வந்துடும். இதுக்கு பேர் தான் ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ரொம்ப குட்டி ப்ரோக்ராம், இதெல்லாம் சின்ன சின்ன அப்ளிகேஷன் வி கேன் டூ. இது புரிஞ்சுதா ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்? ஹைரார்கியல் இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சு புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சுச்சு சார். ஓகே ஓகே. ஸோ எல்லாரும் அந்த கூகுள் ஃபார்ம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஐ வில் ஆஸ்க் சம் க்வெஸ்சன், யூ ஹவ் டு புட் இட் ஆன்சர். ஓகே, ஸோ ஐ எக்ஸ்பிளைன்ட் வை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா. ஓகே, இன் இன்டர்வியூ தே ஆர் ஆஸ்கிங் எக்ஸ்பிளைன் வை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? டைப் பண்ணுங்க. லிங்க் இல்ல போல, ஒரு நிமிஷம் லிங்க் எடுத்துறேன். எஸ் சார், ஃபார்ம் லிங்க். ஓகே, ஃபார்ம் லிங்க் போட்டுட்டேன், டைப் பண்ணுங்க. வை மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவா. Why multiple inheritance is not supported in Java?
known as event. Okay. So derived class. Okay. Derived class can have more than one base class. Okay. Compiler cannot decide. What is the compiler cannot decide? When we inherit two base classes, where two base classes have same named variables, and the compiler can, okay. To avoid ambiguity, fine. Derived class has more than one base class. Okay. The reason behind this is to prevent the issues that are not defined clearly. Purpose. Okay. Fine. Okay. Good. Okay. So, ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது நெக்ஸ்ட் உள்ளது. பட் ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் மோஸ்டா யாரும் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சில டைம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல நான் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் போடுறேன். ஓகே. ஸோ அது பேர் வந்து லைக் சம்பந்தமே இல்லாமல் ஒன்று, லைக் கேம்ஸ்னு ஒரு, லைக் பிடியில ஒரு 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 டிபார்ட்மெண்ட் போடுறேன், லைக் பிடின்னு ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த பிடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, லைக் இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹியர் யூ சி சிஎஸ்சி. சிஎஸ்சிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்கும், பிடியும் இருக்கு. அதே மாதிரி இப்படி இருந்தாலும் இது வந்து ஹைபிரிட். ஹைபிரிட்ல என்ன என்ன இஷ்யூ வருது பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வருது. ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால சப்போர்ட் பண்ணாது. அதனால மேக்சிமம் யாருமே வந்து ஹைபிரிட் வைக்க மாட்டாங்க. ஹைபிரிட் வச்சாலுமே அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வரக்கூடாது. ஸோ இன்ஹெரிட்டன்ஸோட டைப் வந்து மூணு டைப். ஒன்று வந்து சிங்கிள், இன்னொன்று வந்து மல்டி லெவல், அடுத்தது வந்து ஹைரார்க்கியல். ஸோ மல்டிபிள் ஏன் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஆம்பிகுட்டி இஷ்யூ. ஸோ இப்போ ரெண்டு பேஸ் கிளாஸ்ல, ரெண்டு பேஸ் கிளாஸ் இருக்கு, ஒரு டிரைவ்ட் கிளாஸ் இருக்குன்னா, அந்த ரெண்டு பேஸ் கிளாஸ்ல காமனா ஒரு மெத்தடோ இல்லை வந்து ஒரு வேரியபிள் நேமோ சேமா இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுத்தையும் சேர்த்து இன்ஹெரிட் பண்ணும்போது என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆம்பிகுட்டி இஷ்யூ. அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸே வந்து ஜாவால சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. சோ தீஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் இட்ஸ் யூசேஜ். சோ வேர் த இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் இஸ் லைக், வை ஜாவா டசன்ட் சப்போர்ட் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே. சோ அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஓகே. சோ எல்லாருக்கும் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் புரிஞ்சுதா? பிகாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து மெயினா கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க எல்லா இன்டர்வியூலயும். என்னென்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸோட டைப் என்ன, எதனால வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது அப்படின்றத கேட்பாங்க. அது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகே. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டாபிக் போகணுமா? அப்டிராக்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸ் போலாமா? ஓகே. சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து அப்டிராக்ட் கிளாஸ். அப்டிராக்ட் கிளாஸ்னா ஒண்ணுமே இல்லை, இதுவும் ஒரு கிளாஸ் தான். ஆனா இதுல இருக்க மெத்தடுக்கு வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க மாட்டோம். லைக் அப்டிராக்ட் கிளாஸ் இஸ் அ கிளாஸ் வேர் வி ஹாவ் அ மெத்தட் வேர் வி டோன்ட் கிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் தோஸ் மெத்தட்ஸ். அப்போ அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ல எங்க கொடுப்போம்? அதோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் டிரைவ்டு கிளாஸ்ல கொடுக்கும். அது பேர் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். எதனால வந்து அப்போ இப்போ வந்து லைக் நீ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ற, அது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்ற, அதுல ஏன் நீ வந்து மெத்தட்ல வந்து நீ லாஜிக்கே எழுத மாட்டேங்கிற, ஆனா அந்த லாஜிக் வந்து டிரைவ்ட் கிளாஸ்ல எழுத சொல்ற அப்படின்னா, காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெஹிக்கிள்ன்றது ஒரு கிளாஸ். அதுல காமன், அதுல வந்து கார் வெஹிக்கிள், பைக்கும் வெஹிக்கிள், அந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள் இருக்கு. ஆனா அதோட காமன் ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபியூயல் போடணும். அதுக்கு வந்து ஸ்பீடு, இவ்வளவு ஸ்பீட்ல இருக்கு, இவ்வளோ லைக் டயர், எத்தனை டயர் இருக்கு, லைக் இவ்வளோ ஸ்பீடு, ஆக்சலரேஷன், வித் கியரா வித்தவுட் கியரா, இந்த மாதிரி எல்லாம் காமன் பிஹேவியர். அந்த காமன் பிஹேவியர் வந்து எல்லாத்தையும் நம்ம ஒரு கிளாஸ்ல போட்டுருவோம். வெஹிக்கிள்னு ஒரு கிளாஸ்ல போட்டோம்னா, இப்போ வந்து காருக்கு பாத்தீங்கன்னா ஃபோர் வீல்ஸ் இருக்கும்,
பைக்குக்குன்னா டூ வீல்ஸ் இருக்கும். ஸோ இதோட பிஹேவியர்லாம் வந்து டிரைவ் கிளாஸ்ல தான் சேஞ்ச் ஆகுமே தவிர பேஸ் கிளாஸ்ல சேஞ்ச் ஆகாது. ஸோ காமன் பிஹேவியர் எல்லாத்தையும் வி வில் புட் இன் ஒன் கிளாஸ் அண்ட் வி வில் எக்ஸ்டெண்ட் தட் கிளாஸ். ஓகே ஸோ இன் இன்டர்வியூ தே ஆஸ்க் வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் நத்திங் பட் அ ஸ்பெஷல் கிளாஸ் வேர் வி கேன் ரைட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ மெத்தட் தட் டசன்ட் ஹாவ் எனி இம்ப்ளிமெண்டேஷன். Then where will be the implementation? The implementation will be in the derived class. Okay. So now we will do some coding. So I will create a new package. Say com.org.ins. edu dot abstract abstract demo. Okay, then I will create a class called abstract demo. Okay, so I will put public static void main. So here I will create a class, abstract class. Okay, so the thing is like we have to use keyword called abstract class. You can say it is common class. I don't know, it is a common class. In the abstract class ku enna irukumna abstract methods public abstract void common display. இதுல பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷனே இருக்கா, இங்க பாருங்க ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கா, ஜஸ்ட் அந்த மெத்தட கால் அந்த மெத்தட கிரியேட் பண்றேன், அந்த மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நான் எங்கேயுமே கொடுக்கல. சோ இப்போ இந்த காமன் டிஸ்பிளே மெத்தடோட இதை நான் எங்க கொடுப்ப அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த அப்டிராக்ட் கிளாஸ் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன். எக்ஸ்டென்ஸ் காமன் கிளாஸ் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நீங்க வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட வந்து கண்டிப்பா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இங்க இருக்கும், இல்லாட்டி எரர் வரும். இந்த பாருங்க தி டைப் அப்ஸ்ட்ராக்ட் டெமோ மஸ்ட் இம்ப்ளிமெண்ட் தி இன்ஹெரிட்டட் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் காமன் கிளாஸ். ஓகே இப்போ எக்லிப்ஸ்ல ஆட் அன் இம்ப்ளிமெண்டட் போட்டீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் மெத்தட நீங்க ஓவர்ரைட் பண்ற மாதிரி. சோ இந்த காமன் டிஸ்பிளேன்ற மெத்தட நான் வந்து இங்க ஓவர்ரைட் பண்றேன். நான் இங்க என்னோட மெத்தட நான் போட்டுருவேன், என்னோட மெத்தட்ல என்ன இருக்கோ அதை நான் போட்டுருவேன். This is derived class implementation. இந்த டெரைவ் கிளாஸ்ல நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இன்னொரு கான்செப்ட் என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா டெரைவ் கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். Derived class object equal to new derived class. Then we can call derived class object then common display. So in the mari we can do. So idu run panninga like you can see like this is derived class. Okay, ipo idala nama rendu concept paathirukom, one vandu method overriding, innonu vandu paathina abstract class. Abstract class onnume illa, abstract class is a class that will have abstract method. Okay, abstract method irukla illa non abstract method irukku, simple public void non abstract adhu non common idhu konda nam implementation. So abstract class is a class that can have abstract method as well as non abstract method. இந்த non abstract method என்ன சொல்லுவாங்க அப்படினா concrete method னு சொல்லுவாங்க. So இந்த abstract method ஓட implementation எங்க இருக்கும்னா அதோட derived class ல இருக்கும். இந்த abstract demo தான் வந்து derived class னு சொல்றாங்க.
அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் இங்கே போட்டுட்டேன். அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் வந்து அந்த மெத்தடை நான் கால் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து கிட்டத்தட்ட மெத்தட் ஓவர் ரைடிங் மாதிரி. நான் இந்த காமன் டிஸ்பிளேன்ற மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா ஒன்றும் இல்லை, இட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் டிக்ளேர்ட் வித் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் தான் இது. ஓகே, அப்புறம் வந்து இட் கேன் பி இன்ஸ்டான்ஷியேட்டட். நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நான் இப்போ ட்ரை பண்ணுறேன் பாருங்களேன், காமன் கிளாஸ்க்கு, காமன் கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இங்க எரர் வரும், cannot instantiate the time common class. ஏன்னா காமன் கிளாஸ்ன்றது வந்து அப்ச்ராக்ட் கிளாஸ். ஸோ அப்ச்ராக்ட் கிளாஸ் வந்து நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. அப்ச்ராக்ட் கிளாஸ்ல என்ன இருக்கும்னா, கேன் ஹாவ் அப்ச்ராக்ட் மெத்தட் அண்ட் நான் அப்ச்ராக்ட் மெத்தட். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருந்து கேன் ஹாவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் அண்ட் நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா கான்கிரீட் மெத்தட்னு சொல்லுவோம். அடுத்தது இட் கேன் ஹாவ் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஸ்டாட்டிக் மெத்தட். ஸோ இதுக்குள்ள நம்ம கன்ஸ்ட்ரக்டர் போட்டுக்கலாம், ஸ்டாட்டிக் மெத்தட் போட்டுக்கலாம், ஃபைனல் மெத்தடும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஸ்டாட்டிக்கு பார்த்துட்டோம், ஃபைனல் மெத்தடை நம்ம இப்போ பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டு நம்ம ஃபைனல் மெத்தடை நம்ம பார்ப்போம். ஸோ இது புரிஞ்சுதா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் உங்களுக்கு? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் புரிஞ்சுதா? எஸ் சார், புரிஞ்சுது சார். ஓகே, இப்போ நம்ம ஃபைனல்ன்ற ஒரு ஃபைனல் மெத்தட்னா என்ன, ஃபைனல் வேரியபிள்னா என்ன, ஃபைனலைஸ்னா என்னன்றதை பார்க்கணும். ஸோ அது வந்து மேபி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இன்டர்ஃபேஸ் பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த டாபிக். ஆமாம், இன்டர்ஃபேஸு இங்கே இருக்குது. ஃபைனல். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் சொன்ன மாதிரி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் ஸ்பெஷல் கிளாஸ் வேர் வி ஹாவ் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இஸ் நத்திங் பட் த மெத்தட் வித்தவுட் எனி இம்ப்ளிமெண்டேஷன். வி கேன் ஹாவ் ஆல்சோ கான்க்ரீட் மெத்தட் தட் இஸ் ஹேவிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். தென் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கேனாட் பி இன்ஸ்டான்ஷியேட்டட், தட் மீன்ஸ் வி கான்ட் ஏபிள் டு கிரியேட் an object for abstract class. Abstract class can have constructor and static method as well as final method. Okay, so now interface. Interface indradho kittadatta abstract class mari da. Okay, interface is similar to abstract class, but it won't have any concrete method. All the methods inside the interface are by nature it is abstract. Interface core application. org edu dot interface demo. I'll put interface demo. I'll put public static void main args. Okay, இப்ப நான் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி கிரியேட் பண்ணக்கூடாது, கிளாஸ்லயே கொடுக்கக்கூடாது. இன்டர்ஃபேஸோட கீவேர்டே வந்து இன்டர்ஃபேஸ் தான். இன்டர்ஃபேஸ் காமன் இன்டர்ஃபேஸ் இப்படிதான் இருக்கும், சிம்பிளா இருக்கும். இன்டர்ஃபேஸ் காமன் இன்டர்ஃபேஸ். இதுல உள்ள இருக்க மெத்தட் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அப்ச்ராக்டா தான் இருக்கும். அப்ச்ராக்ட் void method one. So abstract void method one, method two, method three, ellame so idla pathina ellame abstract method edukume implementation irukadu. Okay, ஸோ இது இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எங்கே இருக்கும்? நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மாதிரி தான். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஆனால் இதை இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸ் எப்போவுமே நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவோம். இம்ப்ளிமெண்ட்ஸ்
காமன் இன்டர்ஃபேஸ். அதே மாதிரி தான் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்க அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் எல்லாத்துக்கும் கண்டிப்பா நம்மளுக்கு வந்து டிரைவ்ட் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். ஸோ அதனால இன்டர்ஃபேஸ்லயும் அதே தான், இன்டர்ஃபேஸோட டிரைவ்ட் கிளாஸ் இன்டர்ஃபேஸோட இதுல எல்லாத்துலயும் அதோட இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். நான் ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணிட்டேன், அதுல மெத்தடும் நான் போட்டுட்டேன், மெத்தட் ஒன் மெத்தட் டூ மெத்தட் த்ரீ. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கிளாஸ் வந்து காமன் இன்டர்ஃபேஸ் டெமோல நான் இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணிட்டேன். இப்ப இத ஜஸ்ட் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நான் கால் பண்ணிட்டேன் இன்டர்ஃபேஸ் டெமோ. Demo dot method one, demo dot method two, demo dot method. இத ரன் பண்ணோம்னா நமக்கு ரன் ஆயிடும். method one method two method three. இது வந்து இன்டர்ஃபேஸ். ஓகே, இன்டர்வியூல இன்னும் இன்னொன்னு கேட்பாங்க, இன்டர்வியூல இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்பாங்க. என்ன டிஃபரன்ஸ் யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்? இன்டர்ஃபேஸ் பார்த்தோம், இப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பார்த்தோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்? What is the difference between interface and abstract class? சொல்லுங்க யாராவது. உங்க ஸ்டாஃப் யாருமே இல்லப்பா, நீங்க ஜாலியா பேசிட்டு இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ பேசலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல இந்த டாபிக் எடுக்க கூடாதா, இல்ல ஜென்ரலா உங்களுக்கு வந்து என்ன டாபிக் டவுட் இருக்கோ எல்லாத்தையும் கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சார் அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து மெத்தட் மட்டும் மென்ஷன் பண்றாரு சார். ஓகே ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இது இன்டர்வியூல கேட்பாங்க, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு இன்டர்ஃபேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ். நம்ம வந்து சிம்பிளா நம்ம என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், இன்டர்ஃபேஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது, இன்டர்ஃபேஸ்க்கும் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், நான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கலாம், ஆனா இன்டர்ஃபேஸ்ல வந்து உள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மட்டும் தான் இருக்கும். அதே மாதிரி இப்ப இன்டர்ஃபேஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ரெண்டுத்துக்குமே அதோட டிரைவ்ட் கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸோட இம்ப்ளிமெண்டேஷனை கண்டிப்பா ஓவர் ரைட் பண்ணி ஆகும். ஓவர் ரைட் பண்ணலன்னா நம்மளுக்கு எரர் வரும். ஓகே, சோ இதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் வெர்சஸ் இன்டர்ஃபேஸ். ஓகே, சோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து மல்டிபிள். சார் ஒன் டவுட் சார், யா டெல் மீ. இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் இன்டர்ஃபேஸையும் நம்ம எதுக்கு கோடிங்ல இது எதுக்கு யூஸ் பண்றோம்? இல்ல நான் இப்ப ப்ரோக்ராம் காமிக்கிறேன், அது உங்களுக்கு கேளுங்க என்ன டவுட். இதுல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எடுத்துட்டோமா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எடுத்துட்டேன், இதுல கேளுங்க என்ன டவுட். இல்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஆட் பண்ணணும், என்ன என்ன டவுட். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு கிளாஸ கால் பண்ணாலும் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணிக்கலாம். ஆமா, அப்ப எதுக்கு நம்ம இன்டர்ஃபேஸ் அதெல்லாம் இது அப்ஸ்ட்ராக்ட்லாம் யூஸ் பண்றோம்னு கேக்குறேன் சார். ஆ ஓகே, கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப நான் வந்து எதுக்கு நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போறேன்னா, நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா, இப்போ என்ன நான் சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நூறு நூறு கிளாஸ் இருக்கு, அந்த நூறு கிளாஸுமே வந்து பார்த்தேன்னா வேற வேற பேக்கேஜ்ல இருக்கு. இப்ப நான் வந்து ஓஆர்ஜி கிங் சிடியு அப்ஸ்ட்ராக்ட் டெமோடு ஒரு பேக்கேஜ், இந்த மாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்கு சரியா, ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்கு, வேற வேற ஸ்ட்ரக்சர் இருக்கு.
இது எல்லாத்துக்கும் காமனா, எல்லாமே காமனா வந்து ஒரு கிளாஸ்ல இருந்து மெத்தட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவோம், ஒரு அப்டிராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிடுவேன். இந்த அப்டிராக்ட் கிளாஸ்ல நான் மெத்தட் எழுதிடுவேன், மெத்தட் எழுதி நீ வந்து என்னோட மெத்தடை யூஸ் பண்ணிக்கோ. ஆனா வந்து அந்த மெத்தடுக்கு நீயா தான் நீயே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் போட்டுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வெஹிக்கிள்ன்றது ஒரு கிளாஸ் சரியா, அந்த வெஹிக்கிள்ன்ற கிளாஸ்ல வந்து நான் வந்து பைக் எழுதலாம், கார் எழுதலாம், எது வேணா எழுதலாம். ஆனா இந்த வெஹிக்கிள்ல கார்ல பார்த்தோம்னா என்னோட ஃபியூவல் வந்து பெட்ரோல். ஸோ கார்ல கார்ல வந்து பெட்ரோல் டீசல் ரெண்டு டைப் இருக்கு, பைக்ல வந்து பெட்ரோல். ஓகே, ஸோ அதோட இம்ப்ளிமெண்டேஷன் நான் தான் பண்ணணும். ஆனா காமன் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வேற ஒரு கிளாஸ்ல இருந்து எடுத்துக்கும். ஓகே, அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு காமன் கிளாஸ், ஒரு காமன் கிளாஸ் இருக்கு, அதோட டிரைவ்ட் கிளாஸோட டிரைவ்ட் கிளாஸ்ல வந்து அவங்களே இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிப்பாங்க அப்படின்னா அந்த காமன் கிளாஸை வந்து நம்ம அப்டிராக்ட் கிளாஸா வச்சுக்கலாம். சப்போஸ் எல்லாருமே ஒரே இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து இங்கே கான்கிரீட் மெத்தட் மாதிரி இங்கே நான் ஒரு கிளாஸ் எழுதி அதோட இம்ப்ளிமெண்டேஷன்ல நான் இங்கேயே போட்டுருவேன், அது எனக்கு இன்னும் ஈஸி ஆயிடும். அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்னோட டிரைவ்ட் கிளாஸ் வந்து அவங்களே ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்டிராக்ட் கிளாஸ் போறது பெஸ்ட். இல்ல காமனா எல்லாருமே ஒரே இதைதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அப்டிராக்ட் கிளாஸோ இல்ல இன்டர்ஃபேஸும் போய் தான் ஆகும். ஓகே, புரியுதா? இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ் டெமோ தான், இந்த இன்டர்ஃபேஸ் டெமோல தான் வந்து அவங்களால இம்ப்ளிமெண்டேஷன் அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த மெத்தட் ஒன் வந்து மெத்தட் ஒன்னு கொடுக்கணும், மெத்தட் டூ வந்து மெத்தட் டூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் இந்த மெத்தட் ஒன் வந்து மேலேயே கூட நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம், அப்போ வந்து இன்டர்ஃபேஸ் தேவையில்ல, ஜஸ்ட் கிளாஸ் போட்டு எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கேஸ்ல வி கேன் கோ ஃபார் தட். பட் மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா இப்ப நான் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 to 200 ஜாவா ஃபைல்ஸ் இருக்கும். அந்த ஜாவா ஃபைல்ஸ் எல்லாமே காமனா ஒரு அப்டிராக்ட் கிளாஸ்ல இருந்து தான் எடுத்துட்டோம். ஓகே, ஆனா அதோட இம்ப்ளிமெண்டேஷன்லாம் இந்த அந்த 100 கிளாஸஸ்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் பேங்கிங் அப்ளிகேஷன் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டொமஸ்டிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், டொமஸ்டிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் ஒன்றும் இல்லை, லைக் உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேங்கிங். இந்த டொமஸ்டிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டிஃப்ரெண்டா இருக்கும், பாகிஸ்தான்ல டிஃப்ரெண்டா இருக்கும், யூரோப்ல டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ காமனா வந்து நான் டிஎஃப்டி டொமஸ்டிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு எழுதிட்டு அதுல நான் வந்து மணி டிரான்ஸ்ஃபரு, அப்புறம் வந்து மணிக்கு இவ்வளோ கமிஷன் பிடிப்பாங்க, லைக் இது இவ்வளோ அமௌண்ட் செட் பண்ணுவேன், இவ்வளோ அமௌண்ட் தான் என்னால் டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. காமனா ஒரு மெத்தட் எழுதிட்டோம்னா இந்தியாவுக்கு வேற இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், யூரோப்க்கு வேற இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும், ஒரு ஒரு கண்ட்ரிக்கு வேற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்தந்த இடத்துல வந்து தே வில் ஓவர் ரைட் இட் அண்ட் தே வில் ரைட். புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே, இப்ப எல்லா எல்லா ஃபைலையும் ஒரே இது இன்டர்ஃபேஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அதுல இருந்து எடுத்துக்கலாம். ஆமா, முக்கியமா வந்து அதோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நம்ம நம்ம கீழ வந்து நம்ம மாத்திக்கணும், கீழ வந்து நம்ம 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 ஓன் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிக்கலாம். ஓகே சார். ஓகே,
நான் இப்ப மியூட்ல போனேன், இன்னும் லாஸ்டா இப்ப மியூட்ல போனேன், அதுக்கப்புறம் ஃபுல்லா பேசிட்டே இருந்திருக்கேன்னு நினைக்கிறேன், மியூட் எடுக்காம. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் சொன்னா உங்களுக்கு சார் நான் பேசி முடிச்சோன்னே. இல்ல சார், ஓகே. ஓகே, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன், சரிங்களா? நான் இப்ப வந்து நான் உங்க கூட மீட்டிங் பேசிட்டு இருக்கேன். மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எனக்கு இன்டர்நெட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது, அது ஒரு எக்ஸெப்ஷன், அது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸெப்ஷன். அதே மாதிரி இன்னொரு டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் வந்து நான் ஏதோ ஒன்று பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் இதனால அது ஸ்டாப் ஆகுது, அது ஒரு எக்ஸெப்ஷன். இப்ப இன்டர்நெட்ல நான் வந்து ஒரு ஃபைல டவுன்லோட் பண்றேன், டவுன்லோட் பண்ணிட்டே இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி போகுது, அது ஒரு எக்ஸெப்ஷன். இதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இப்ப வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், இப்ப பேங்க்ல வந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறாங்க, அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கால்குலேட் பண்றாங்க. இப்ப வந்து நீ 10 லாக் லோன் வாங்குற, எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8% அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா அது ஒரு வேல்யூவா? இன்ட்ரெஸ்ட் வந்து நெகட்டிவ்ல வருமா? எப்பயுமே வராது. இந்த மாதிரி எக்ஸெப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியாது, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட கால்குலேட் பண்றதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலால வந்து நீங்க ஏதாவது நெகட்டிவ் வேல்யூ போட்டீங்கன்னா அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி ஒரு ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் நடக்கிறத ஸ்டாப் பண்றதா எக்ஸெப்ஷன். அந்த எக்ஸெப்ஷனை நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமே தவிர அதை நம்மளால ஃபுல்லா ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ வந்து நான் கூகுள் டிரைவ்ல ஒரு ஒரு ஃபோல்டர் போட்டு ஷேர் பண்றேன், அப்புறம் நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிடுறேன், அப்ப என்ன ஆகும், நீங்க அடுத்து நீங்க சர்ச் பண்ணும்போது அந்த ஃபைல் இருக்கு, அந்த ஃபோல்டரே இருக்காது. ஸோ அப்ப என்ன எரர் வரும், மாதிரி ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு ஒரு எரர் வரும். அந்த மாதிரி எரரை நம்ம காமிக்க தான் முடியுமே தவிர உங்களால அந்த ஃபைலை திருப்பி எடுக்கவும் எடுக்க முடியாது, போட முடியாது. இந்த மாதிரி கான்செப்டை தான் வந்து எக்ஸெப்ஷன் மெக்கானிசம்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸெப்ஷன் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓஆர்ஜி டாட் சிடியு. நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இப்ப வந்து சிஸ் அவுட்ல ஏ பை பின்னு போடுறேன். ஓகே, ஸோ இப்ப இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும், எனிதிங் பை ஜீரோ வந்து என்னது, இன்ஃபினிட்டி, கரெக்டா? ஸோ எனிதிங் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி. ஸோ இந்த இன்ஃபினிட்டியை வந்து நம்மளுக்கு அவுட் புட் வந்து இன்ஃபினிட்டின்னு வராது, என்ன வரும்னா அந்த எக்ஸிக்யூஷனே வந்து ஸ்டாப் ஆயிடும். பாரு, எக்ஸிக்யூஷனே ஸ்டாப் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் எவ்வளவு என்ன லைன் போட்டாலும் எக்ஸிக்யூஷனே ஸ்டாப் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ஒரு நிறைய லைன் போடுறேன். எனக்கு மத்ததெல்லாம் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் போகலாம். ஓகே, அதாவது நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கலாமே தவிர நம்மளால அதை ப்ரிவென்ட் பண்ண முடியாது, சரியா? இப்ப இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொத்தம் 3 பிளாக் இருக்கு, ட்ரை பிளாக் இருக்கு, கேட்ச், இந்த கேட்ல வந்து இ டாட் ஸ்டாக் ட்ரேஸ். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகணும்னா நம்மளுக்கு எரர் ட்ரேஸ் காமிக்கிறது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்
இது இந்த லைன், அதாவது நான் எந்தெந்த லைனை வந்து நான் செக் பண்ணணும், எனக்கு வந்து ஐ எம் நாட் ஷுர் அபவுட் வெதர் இட் இஸ் கோயிங் டு காஸ் அன் எக்ஸெப்ஷன் ஆர் நாட், அது எல்லாத்தையும் நான் ட்ரை குள்ள போகணும். சப்போஸ் இது ஒரு எக்ஸெப்ஷன் ஏதாவது த்ரோ பண்ணிச்சு அப்படின்னா நான் வந்து அந்த எக்ஸெப்ஷனை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ணணும், அது எங்க எந்த லைன்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இ டாட் பிரின்ட் ஸ்டாக் ட்ரேஸ் போகணும். இந்த இ டாட் பிரின்ட் ஸ்டாக் ட்ரேஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த டீடைல காணும். இந்த டீடைல் பாத்தீங்கன்னா 11th லைனால தான் எனக்கு இஷ்யூ அப்படின்னு, ஸோ இந்த லைனால தான் எனக்கு இஷ்யூ அப்படின்னு எனக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு மத்த எக்ஸிக்யூஷனை வந்து அது ரன் பண்ணி, சப்போஸ் நான் இந்த ட்ரை கேட்ச் போடல அப்படின்னா என்ன ஆகும் பாருங்க. நான் ட்ரை கேட்சே போடல அப்படின்னா இந்த நெக்ஸ்ட்டுக்கே போகாது, அப்படியே டோட்டலா அந்த ஹோல் சிஸ்டமே வந்து கொலாப்ஸ் ஆகும். இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ட்ரை கேட்ச் மெக்கானிசம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சோ இது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க, இல்ல வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. இந்த எக்ஸெப்ஷன் பேர் என்னன்னா டிவைட் பை ஜீரோ. இந்த எக்ஸெப்ஷன் பேர் வந்து டிவைட் பை ஜீரோ. புரிஞ்சுதா எக்ஸெப்ஷன் என்னன்னு? கூகுள் ஃபார்ம் எடுத்து ஜஸ்ட் டெல் மீ வாட் ஆர் ஆல் தி எக்ஸெப்ஷன் டிட் யூ ஃபேஸ்ட். என்ன ஏதாவது ஒரு எக்ஸெப்ஷன், ஏதோ ஒரு எக்ஸெப்ஷன் நீங்க வந்து ப்ரோக்ராம் பண்ணும்போது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்டா? அந்த எக்ஸெப்ஷன் என்னென்ன? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப காமிச்சது வந்து எனிதிங் டிவைடட் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டின்றது வேல்யூவே கிடையாது, அதை வந்து எக்ஸெப்ஷன் வந்து காமிக்கிறது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸெப்ஷன் சொல்லுங்க பார்ப்போம். டைப் பண்ணுங்க அதுல ஃபார்ம்ல. டைப் பண்ணுங்க லைக் சிமிலர் டு சிமிலர் டு டிவைட் பை ஜீரோ எக்ஸெப்ஷன், ஜஸ்ட் டெல் மீ வாட் ஆர், ப்ளீஸ் டெல் மீ வாட் ஆர் ஆல் தி எக்ஸெப்ஷன் டிட் யூ ஃபேஸ்ட். இப்போ ஜீரோ டிவைட் பை ஜீரோ வந்து ஒரு எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி ரியல் டைம்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தா நீங்க சொல்லுங்க. டைப் பண்ணுங்க. ஓகே, அவுட் ஆஃப் மெமரி. இப்போ நான் வந்து என்னோட டிரைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா 100 MB தான் வந்து இருக்கு ஃப்ரீ ஸ்பேஸ். நான் வந்து ஒரு 1 GB டேட்டாவை நான் காப்பி பண்றேன்னா அவுட் ஆஃப் மெமரி இஷ்யூ. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓகே, நல் பாயிண்டர். நல் பாயிண்டர்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்லையுமே வந்து நல் பாயிண்டர் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணுது. இப்போ வந்து ஒரு வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு வேல்யூவை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஆனால் அந்த வேல்யூவே வரலை அப்படின்னா நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் வரும். ஒரு எங்கள் அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு ஒரு 100 டிஃபெக்ட் 100 இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் வந்து 70 to 60 இஷ்யூவில் வந்து நல் பாயிண்டர் எக்ஸப்ஷன் தான் வரும். ஃபைல் நாட் ஃபவுண்ட். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு ஃபைல சர்வர்ல சர்ச் பண்றீங்க, அந்த ஃபைல் இல்ல அப்படின்னா ஃபைல் நாட் ஃபவுண்ட். வேற நம்ம ஏதாவது அதே மாதிரி இந்த அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம்லயே நம்மளோட ஜாவாலேயே இருக்கிற எக்ஸெப்ஷன். நம்ம வந்து ஒரு புதுசா ஒரு எக்ஸெப்ஷன் போடலாமா? இந்த ஃபைல் நாட் ஃபவுண்ட் எல்லாமே ஆல்ரெடி இருக்கு, நல் பாயிண்டர், அவுட் ஆஃப் மெமரி, இது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற எக்ஸெப்ஷன். புதுசா ஒரு எக்ஸெப்ஷன் போடலாமா? ஏதாவது ஐடியா கொடுக்க நம்ம போடுவோம். ஏன்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து தே வில் ஆஸ்க் ஹவ் வில் யூ கிரியேட் யுவர் ஓன் எக்ஸெப்ஷன் இன் ஜாவா லைக் தட் தே வில் ஆஸ்க். அதுக்கு சொல்லுங்க. ஓகே, யூசர் நாட் ஃபவுண்ட். ஓகே, யூசர் நாட் ஃபவுண்ட்னா நம்ம வந்து நீங்க லாகின் பண்றீங்க,
தப்பான யூசர் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா செக் பண்ணும் உங்க யூசர் இருக்காங்க இல்லைன்னா யூசர் நாட் ஃபவுண்ட்னு வரும். ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் பண்ணலாம், யூசர் டிஃபைன் எக்ஸெப்ஷன். சோ ஐ வில் புட் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். இப்போ எல்லாரும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா. கேள்விப்பட்டிருக்கீங்களா இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா? பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட், பிரின்சிபல் பிரின்சிபல் அமௌண்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டைம் ஆஃப் பீரியட் ஆஃப் லோன். ஓகே அந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்து பண்ண போறோம். இந்த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்தது அப்படின்னா நான் வந்து என்னோட நானே ஒரு எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போறேன், அந்த என்னோட எக்ஸெப்ஷன்ல வந்து நெகட்டிவ் வேல்யூ ஐடென்டிஃபை ஆச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கு கிளாஸ் நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன் எக்ஸ்டென்ஸ் எக்ஸ்டென்ஸ் எக்ஸெப்ஷன். அதாவது என்னன்னா எக்ஸெப்ஷன்ன்றது ஒரு கிளாஸ் ஆல்ரெடி ஜாவால இருக்கு, அந்த கிளாஸை யூஸ் பண்ணி நானா ஒரு நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன் கிரியேட் பண்ண போறேன். ஓகே இந்த நானா கிரியேட் பண்ற நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன்ல வந்து பார்த்தனா நான் வந்து ஒரு 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 மெத்தடை கிரியேட் பண்ணும். சரியா இந்த எக்ஸெப்ஷன்ன்றது வந்து ப்ரீடிஃபைன்ட் மெத்தட். இந்த ப்ரீடிஃபைன்ட் மெத்தட்ல ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு. ஸோ இதுல இருக்கிற ஒரு மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணி நான் வந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு நான் போட போறேன். ஸோ இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டு இதுல வந்து பார்த்தோம்னா கெட் மெசேஜ்னு ஒரு அப்ளி ஒரு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த கெட் மெத்த கெட் மெசேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இதுல வந்து ஜஸ்ட் ரிட்டர்ன் நெகட்டிவ் வேல்யூ ஃபவுண்ட். இது வந்து நானா கிரியேட் பண்ற எக்ஸெப்ஷன். எப்படின்னா எக்ஸிஸ்டிங்கா எக்ஸெப்ஷன் கிளாஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கிரியேட் பண்றேன் நெகட்டிவ் வேல்யூ ஃபவுண்ட். Please check your input. Okay. So, இப்ப நான் வந்து ஒரு மெத்த ஒரு ஒரு கிளாஸ் எழுத போறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args okay int p principal வந்து 10,000 so 1,000. அடுத்து வந்து என் வந்து நம்பர் ஆஃப் இயர் ஒன்று. அப்புறம் இன்ட் ரேட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2. இப்போ இதை வச்சு நான் ஒரு வேல்யூ கால்குலேட் பண்ண போறேன். ஸோ இன்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்டார் என் ஸ்டார் ஆர் பை 100. இப்போ இது இந்த இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு வந்து லெஸ் தேன் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா த்ரோ நியூ நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன் இந்த மாதிரி நான் த்ரோ பண்ணிடுவேன். இதை த்ரோ பண்ணோம்னா இந்த கிளாஸ் வந்து எனக்கு வந்து இப்படி இருக்கும் த்ரோஸ் நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன் சொல்லிட்டு. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே மியூட்ல இல்ல இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன் எழுதியிருக்கேன். அது எதை வச்சு எழுதியிருக்கேன்னா எக்ஸிஸ்டிங் எக்ஸெப்ஷன் கிளாஸ் வச்சு எழுதியிருக்கேன். அதுல ஒரு மெத்தட் தான் வந்து கெட் மெசேஜ். இந்த கெட் மெசேஜ் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ ஃபவுண்ட் நெகட்டிவ் வேல்யூ இருக்கு நீங்க இன்புட்டை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது கால் பண்ணும். இப்போ இந்த சினாரியோல பாத்தீங்கன்னா எல்லா இன்புட்டும் நான் வந்து பாசிட்டிவ்ல கொடுத்துருக்கேன், அதனால நம்மளுக்கு வந்து இதுக்குள்ள போக இஷ்யூ வராது. ஓகே நம்மளுக்கு வந்து கரெக்டான இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் டிஸ்ப்ளே பண்ணலையோ. ஓகே எஸ் அவுட் எஸ் அவுட் எஸ் இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 20 அப்படின்னு வந்துடும். சரியா இப்போ நான் இங்க வந்து ஒரு வேல்யூ நான் மாத்துறேன் -100 போடுறேன். நான் வந்து என்னோட பிரின்சிபல் அமௌண்ட்டே -100 போடுறேன். அது வந்து இன்புட்டே நான் தப்பா கொடுக்குறேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம். இப்ப என்ன ஆகுது பாருங்க என்னோட நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷனை கால் பண்ணி கெட் மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கால் பண்ணி சொல்லுது இந்த மாதிரி வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கு நீ வந்து உன்னோட டேட் உன்னோட இன்புட்டை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கு. இதுதான் வந்து யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்.
ஓகேயா. யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் என்னது, நம்மளுக்கு ஆல்ரெடி நிறைய டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன் ஜாவாலேயே பண்ணியிருக்காங்க. ஒன்னு வந்து அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன், இன்னொன்று வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன். இப்ப அரேல சைஸ் வந்து 10 தான் இருக்கு, நான் வந்து 12வது இண்டெக்ஸ்ல நான் வந்து ஒரு வேல்யூவை பாஸ் பண்றேன் அப்படின்னா அதுவும் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ இதை ஓவர் கம் பண்றதுக்கு தான், இதை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து நம்மளே ஒரு டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் எழுதுறோம். அது பேர் தான் நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன். நெகட்டிவ் வேல்யூ எக்ஸெப்ஷன் எப்படி பண்றோம்னா, நம்ம எக்ஸிஸ்டிங் எக்ஸெப்ஷன் கிளாஸை ஓவர் ரைட் பண்ணி, அதாவது அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுல இருக்க கெட் மெசேஜை ஓவர் ரைட் பண்றோம். ஓவர் ரைட் பண்ணிட்டு இப்போ எனக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தா எனக்கு இந்த எக்ஸெப்ஷனை த்ரோ பண்ணிட்டு எனக்கு இந்த சிஸ்டம் இந்த ஃப்ளோவே ஸ்டாப் பண்ணு, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லி கொடுப்போம். புரியுதா? ஸோ இது வந்து இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஹவு வில் யூ கிரியேட் யுவர் ஓன் எக்ஸெப்ஷன் இன் ஜாவான்னு கேட்பாங்க. ஓகே, how will you create your own exception in java? We can create our own exception in java by creating a class that extends exception. Exception is a predefined class and we have to override the get message method. Okay, then we have to write the implementation. If anything found bad, like we have to throw this exception. Like for example, if simple interest is less than 0, if simple interest is less than 0, we have to call the negative value exception. Purinjitha? 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 Okay. Okay. So take out your Google form and you tell me how will you create your own exception in Java. Adha simple. Enna step panuvinga? Your ungalaoda உங்களோட ஓன் எக்ஸெப்ஷனுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணுங்க. கூகுள் ஃபார்ம் எடுத்து ஆன்சர் பண்ணுங்க. லைக் ஐ வாண்ட் டு கிரியேட் அ நியூ எக்ஸெப்ஷன், வாட் ஆர் தி ஸ்டெப்ஸ் யூ வில் ஃபாலோ? என்ன மெத்தட் ஓவர் ரைட் பண்ணுவீங்க? எந்த கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க? So the question is, how will you create your own methods in or how will you create your own exception in Java? What is your answer? Okay, no one has given. Okay, so exception we have seen. Okay, finalize we will see. So finally indradhu onnume illa, it is like it is a part of try batch try catch block. For example, ipo try irukku catch irukku, na final ah enna pananum
அப்படின்றத ஃபைனல் இல போட்டு இட்ஸ் அ ஆப்ஷனல் ப்ரோ. இப்போ இது வந்து ஃபைனல் ஓகே. சோ இது வந்து ஆப்ஷனல் ப்ளாக், இது போடணும்னு அவசியம் இல்ல, இத போட்டுக்கலாம் ஓகே. நெக்ஸ்ட் ஃபைனல், ஃபைனல்ன்றது சோ ஃபைனலைஸ்ன்றத நம்ம பாக்கணும். ஃபைனலைஸ்ன்றது என்னன்னா, ஜாவால வந்து ஒவ்வொரு தடவை நீ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் அந்த ஆப்ஜெக்ட்டை நீ யூஸ் பண்ணல அப்படின்னா கார்பேஜ் கலெக்டர் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா இட் வில் ரிமூவ் தட் ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த ஸ்பேஸ் ஓகே. ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் ரிமூவ் தி ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி ஸ்பேஸ். ஸோ அந்த ஸ்பேஸை யார் ரிமூவ் பண்ணுவா அப்படின்னா, இட் இஸ் லைக் கார்பேஜ் கலெக்டர் ரிமூவ் பண்ணுவாங்க. அந்த கார்பேஜ் கலெக்டர்ல இருக்க ஒரு மெத்தட் தான் வந்து ஃபைனலைஸ். அந்த ஃபைனலைஸ் ஆட்டோமேட்டிக்கா அது கால் பண்ணும், அந்த ஃபைனலைஸ் மெத்தட் என்ன பண்ணும், அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணிவிடும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க ஜாவா ஓகே. அடுத்து ஃபைனல், ஃபைனல்ன்றது என்னன்னா நம்ம வந்து இதுலயே போய்க்கலாம். ஃபைனல் ஃபைனல்ன்றது என்னன்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றது, ஒரு ஒரு அப்ளிகேஷன் எடுக்கிறேன் ஓகே. ஸோ இந்த ஃபைனல் ஃபைனல் வேல் ஈக்குவல் டு என்னன்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா ஃபைனல் இன்ட். ஸோ ஃபைனல் இன்ட் வேல் வேல் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டீங்கன்னா இந்த 10 இந்த வேலை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஓகே. அதை மாற்றவும் மாற்றவும் கூடாது, பிகாஸ் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதுக்கு இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூஸ்க்கு எல்லாமே நான் வந்து என்னோட ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன்ல அந்த வேல்யூ நான் சேஞ்சே பண்ணக்கூடாது, என்னோட ப்ரோக்ராம் கடைசி வரைக்கும் அந்த வேல்யூ அப்படியே இருக்கணும் அப்படின்னா வி வில் கிவ் அஸ் ஃபைனல் ஓகே. ஸோ இதை தான் நம்ம பார்க்கறோம். லைக் திஸ் இஸ் ஆல்சோ அன் இன்டர்வியூ க்வெஸ்சன், ஃபைனல், ஃபைனலைஸ் அண்ட் ஃபைனல். ஃபைனல்ன்றது கீவேர்டு, அந்த கீவேர்டு வந்து வேரியபிள நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளை யாராலையும் மாற்ற முடியாது. ஃபைனலின்றது இட்ஸ் அ ஆப்ஷனல் பிளாக் இன் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஃபைனலைஸ்ன்றது இட்ஸ் அ மெத்தட் விச் இஸ் தேர் இன் கார்பேஜ் கலெக்ஷன் விச் வில் பெர்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன் விச் வில் ரிமூவ் தி ஸ்பேஸ் ஆக்கியபைட் பை தி ஆப்ஜெக்ட் ஓகே. ஸோ தென் வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் இன் லைக் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் இன் ஜாவா. லைக் ஐ ஹவ் கிரியேட்டட் negative value exception which will cause negative value whenever the value of simple interest is negative yeah. அடுத்து லாஸ்ட் டாபிக் வந்து என்னன்னா threads. இது ஆக்சுவலா இம்பார்ட்டன்ட் டாபிக், நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் 8 மினிட்ஸ் தான் இருக்கு, அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சோம். த்ரெட்லாம் ஒன்றும் இல்லை, த்ரெட்டை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் லைட் வெயிட் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. லைட் வெயிட் ப்ராசஸ்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்க கூட மீட்டிங் பேசிட்டு இருக்கேன், பிளஸ் இங்கே வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன், பிளஸ் கூகுள் டிரைவ் கூகுள் டாக்ஸில் வந்து உங்களோட டேட்டாவை பார்த்துருக்கேன். இதெல்லாமே ஒவ்வொரு ப்ராசஸ், ஆனால் ஒரே ஒரு என்னோட ப்ரோக்ராம் வந்து கூகுள் க்ரோம், என்னோட அப்ளிகேஷன் வந்து கூகுள் க்ரோம். கூகுள் க்ரோம் அப்ளிகேஷனில் வந்து 4 வெரைட்டி பார்த்துட்ருக்கேன். ஒன்று வாட்ஸ்அப்பு, என்னோட வந்து கூகுள் டாக் கூட உங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், ப்ளஸ் கூகுள் இதில் பார்த்துட்ருக்கேன், ப்ளஸ் ஃபார்மு, ப்ளஸ் கூகுளிங் பண்ணிட்டு. ஸோ ஒரே டைம்ல 5 டைம்ஸ் பார்த்து 5 இது பார்த்துட்டு இருக்கேன். அந்த 5 வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ல, இப்போ டாஸ்க் மேனேஜர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4 டிஃப்ரெண்ட் 1, 2, 3, 4, 5, 6 அப்ளிகேஷன்ஸ் வந்து பேரலாக ரன் ஆயிட்டு ஓகே. இந்த மாதிரி அப்ளிகேஷனை பேரலாக ரன் பண்ண வைக்கிறது தான் வந்து த்ரெட்டிங் கான்செப்ட் ஓகே. இது பேர் தான் வந்து த்ரெட்டிங் கான்செப்ட். இப்போ இதுல வந்து எப்படி நம்ம ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். த்ரெட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கணும். So public static void main
சோ இப்போ நான் ஒரு த்ரெட் கிரியேட் பண்ண போறேன் இதுல. சோ த்ரெட் நார்மலா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஒரு த்ரெட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த த்ரெட்டை வந்து முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, there is a predefined class called thread. The predefined class வந்து நம்ம அப்படி கால் பண்ணி விட்டுட்டு அந்த predefined methodல வந்து there is a method. சோ அது வந்து சோர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு மெத்தட், அந்த மெத்தட் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த த்ரெட்ன்ற பேஸ் கிளாஸ்ல ஏகப்பட்ட ப்ரீடிஃபைன் மெத்தட், இதுல நான் ஒரே ஒரு மெத்தட நான் இது பண்ண போறேன், அந்த மெத்தட் தான் ரன். இந்த ரன் மெத்தட்ல நான் வந்து அந்த இம்ப்ளிமெண்டேஷன் எழுது. இப்போ இந்த மெத்தட நான் வந்து ரன் பண்ண போறேன். அது எப்படி ரன் பண்ணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நார்மலா இந்த ரன் மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க, யாராவது அன்மியூட் பண்ணி சொல்லுங்க, யாராவது இந்த ரன் மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க, நார்மலா ரன் மெத்தட் எப்படி கால் பண்ணுவீங்க? We have a thread demo class. Inside we have a run method. How will you call that run method? Can anyone tell me how will you call the run method? How will you call the run method? Can anyone tell me? Sir, object dot run. Okay, object dot method name, right? So now the object dot method name demo dot run இப்படி கொடுத்தா இது பேர் த்ரெட் கிடையாது பட் நம்மளுக்கு அவுட்புட் ஆகும். பட் ஆனா இது தனியா ப்ராசஸா எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ரன் மெத்தட கால் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்னு ஒரு மெத்தட், ஸ்டார்ட்ன்ற மெத்தட நம்ம கால் பண்ணோம். இந்த ஸ்டார்ட் மெத்தட கால் பண்ணாதான் இது பேர் வந்து த்ரெட்டிங் சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா இப்ப அதே அவுட்புட் தான் வருது, பட் ஆனா இதோட எக்ஸிகியூஷன் வந்து பாத்தீங்கன்னா த்ரெட். அதோட எக்ஸிகியூஷன் பாத்தீங்கன்னா நார்மல் ரன் போட்டீங்கன்னா இந்த ரன் மெத்தட் அது நார்மல் மெத்தடா எடுத்து, பட் ஸ்டார்ட் போட்டாதான் அது வந்து த்ரெட்னு எடுத்து, புரியுதா? சோ டு கிரியேட் அ த்ரெட் we have to create a class that extends thread. அப்புறம் அந்த கிளாஸ்ல we have to override a method called run. அதோட லாஜிக் போட்டுட்டு அந்த ரன் மெத்தடல்ல நம்ம என்ன மெத்தட் கால் பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்ட்ன்ற மெத்தட நம்ம கால் பண்ணணும். அப்படி அந்த ஸ்டார்ட்ன்ற மெத்தட் கால் பண்ணாம நீ ஸ்ட்ரைட்டா ரன் கொடுத்த அப்படின்னா என்ன ஆகும்னா, லைக் நார்மல் மெத்தட் எக்ஸிக்யூஷன் எப்படியோ அது மாதிரி நடக்கும். அது த்ரெட் ஒர்க் ஆகாது, ஜஸ்ட் நார்மல் எக்ஸிக்யூஷன் தான் நடக்கும். So to run the thread called run method, we have to use a method called start. Okay, so idu vandu first way. Kepanga interview la evlo type of ethana vidhama neenga vandu threads ah call pannalam appdi. First vidha vandu pathina by extending thread, rendavathu vandu by implementing runnable. Implementing na enadhu? Implements na enna artham? Implements na interface na artham. அதை நம்ம இன்னொரு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ரன்னபிள் டெமோ. சோ இதுல வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ணுவேன், இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள்னு கொடுத்துருவேன். இந்த இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள்லயும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு மெத்தட் நான் கிரியேட் பண்ணுவேன். அந்த மெத்தட் தான் வந்து ரன் மெத்தட். இந்த மெத்தட் தான் வந்து ரன் மெத்தட். அந்த ரன் மெத்தட்ல தான் நான் வந்து என்னோட லாஜிக் எழுதணும். எஸ் அவுட் திஸ் இஸ் ரன்னிங் த்ரெட். ஓகே, ஆனா நான் இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரோக்ராம்ல பார்த்து என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்டெண்டிங் த்ரெட் எழுதியிருக்கேன். இங்க இந்த ப்ரோக்ராம்ல பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் எழுதியிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து எப்படி நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம நார்மலா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ரன் பண்ண முடியாது. இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரன்னபிளுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நியூ ரன்னபிள் டெமோ கிரியேட் பண்ணி அப்புறம் த்ரெட்ன்ற ப்ரீடிஃபைன் த்ரெட்ன்ற ஒரு இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நியூ த்ரெட், அதுல
நம்ம வந்து என்ன பண்ணோம், இந்த இந்த டெமோ ஆப்ஜெக்ட் நம்ம பாஸ் பண்ணோம். இப்போ இந்த த்ரெட் வச்சு டாட் ஸ்டார்ட் ரைட், நீங்க ரன் கொடுத்தீங்கன்னா நார்மல் ரன் மெத்தட் கால் ஆகுற மாதிரி கால் ஆகும். ஸ்டார்ட் கொடுத்தாங்க மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரன்னபிள் கால் ஆகும். இதை ரன் பண்ணீங்கன்னா திஸ் இஸ் ரன்னிங் த்ரெட். அதாவது த்ரெட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, த்ரெட்டை வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் த்ரெட் போடணும். இந்த த்ரெட்ன்றது ப்ரீடிஃபைன்டா இருக்கிற கிளாஸ். ஓகே, ரன்னபிள் வந்து ப்ரீடிஃபைன்டா இருக்கிற இன்டர்ஃபேஸ். ஓகே, இந்த இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்ஃபேஸ்ல ஒரு ரன் மெத்தட் இருக்கும், அதை ஓவர் ரைட் பண்ணிட்டு அந்த ரன் மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணும். இதை டைரக்டா நம்ம ரன் பண்ண முடியாது. இந்த இதை நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம த்ரெட்ல பாஸ் பண்ணி அந்த த்ரெட் வழியாக தான் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ நார்மலா இந்த த்ரெட் வந்து சிங்கிள் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரன்னபிள் இந்த ரன்னபிள் இம்ப்ளிமெண்ட்ஸ் ரன்னபிள் வந்து மல்டிபிள் த்ரெட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. மல்டிபிள் த்ரெட்டிங்னா ஒரே டைம்ல வந்து நான் வந்து மல்டிபிள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா. இப்ப இந்த டோரண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோரண்ட் எல்லாம் கேள்விப்படும்போது அதுல என்ன ஆகும்னா, ஒரு ஒரு ஃபைல் வரும்போது அது ஜங்கா டிவைட் ஆகும். ஜங்க்ஷனா இருந்தா மல்டிபிள் பார்ட்டா டிவைட் ஆயிட்டு இண்டிவிஜுவலா ரன் பண்ணும். ஈச் இண்டிவிஜுவல் பார்ட் கடைசியா சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு ஃபைலா கொடுக்கும். அந்த ஈச் இண்டிவிஜுவல் சங்க் தான் வந்து இட்ஸ் அ ஈச் இண்டிவிஜுவல் த்ரெட்ஸ். புரிஞ்சுதா? ஸோ அந்த மல்டி த்ரெட்டிங் கான்செப்ட் போனோம்னாலே நம்ம வந்து ரன்னபிள் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணணும். சிங்கிள் த்ரெட்டிங் கான்செப்ட்ஸ்க்கு நம்ம வந்து எங்க போலாம் அப்படின்னா, நார்மல் த்ரெட் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, ஸோ ஒரு ரிக்வஸ்ட், எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சிச்சு. ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. சோ ரெண்டு பேர் தான் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, பிரதாப் ஜான்சன். எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க. சோ இஃப் யூ ஹேவ் எனி குரீஸ் ஆர் எனி குவெஸ்டன்ஸ் நோ, யூ கேன் ஆஸ்க் நோ. லைக் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கலாம், டேஸ் பண்றது பண்றது இல்ல என்ன படிக்கிறதுங்கிறதெல்லாம், யூ கேன் ஆஸ்க். ஓகே, எல்லாரும் அன்மியூட் பண்ணி யார் யார் கேட்க டவுட் இருக்கோ யூ கேன் ஆஸ்க். டவுட் இருக்கா? பிரதாப் இல்ல சார். பழனி ஆகாஷ் இல்ல சார். ஓகே, சோ இவ்வளவுதான் வந்து ஆக்சுவலா பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்கு. த்ரெட்டோட லைஃப் சைக்கிள்னா ரொம்ப சிம்பிள், இதுவும் கேட்பாங்க இன்டர்வியூல. த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் வந்து என்னன்னா, புதுசா ஒரு த்ரெட் கிரியேட் ஆகுது. அந்த த்ரெட் வந்து ரன்னபிள், ரன்னபிள் அப்படின்னா ரெடியா இருக்கு. அதாவது அந்த த்ரெட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு, அதுதான் ரன்னபிள்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் ரன்னபிள்னா இட் இஸ் ரெடி டு ரன்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரன்னிங்ல இருக்கு. ரன் ஆகுற த்ரெட் வந்து என்ன ஆகும், அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்சோன்னா அது வந்து க்ளோஸ் ஆயிடும். சப்போஸ் ஏதோ ஒரு இஷ்யூனால அது வந்து க்ளோஸ் ஆகல அப்படின்னா அது வெயிட்டிங்ல போயிட்டு அப்புறம் வந்து க்ளோஸ் ஆகும். இந்த சிம்பிளா சொல்லணும்னா, லைக் நீங்க வந்து புதுசா காலேஜ் ஜாயின் பண்றீங்க, அது வந்து நியூ ஸ்டேட். ஓகே, காலேஜ் ஜாயின் பண்ணிட்டீங்க, பட் காலேஜுக்குள்ள போய் கிளாஸ் அட்டன் பண்ணல. லைக் நீங்க வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க, காலேஜ் ஜாயின் பண்ணி நம்ம இங்க எதுவுமே அப்ளை, லைக் உள்ள கிளாஸ்க்கு போல. ஸோ அது வந்து ரன்னபிள். ரன்னபிள்லாம் என்னது, ரெடி டு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரன்னிங்னா நீங்க காலேஜ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே, படிக்க ஆரம்பிச்சுட்டு காலேஜுக்கு சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ அது வந்து டெட் ஆயிட்டு க்ளோஸ் ஆகிடும். உங்களோட உங்களோட ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகிடும், உங்களோட இன்ஜினியரிங் ப்ராசஸே கம்ப்ளீட் ஆகிடும். சப்போஸ் நீங்க ஏதோ அரியர் வச்சிருக்கீங்க, இல்லை உங்களால எக்ஸாம் எழுத முடியல, உங்களுக்கு உங்களால அந்த 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு 5th இயரும் பண்றீங்க அப்படின்னா, ஏதோ ரீசன்னால வெயிட் பண்ணுங்க, இந்த டிகிரி முடியும். அதுக்கப்புறம் டிகிரி முடியும். சிம்பிளா these are the life cycles of thread. We have new, runnable, which is otherwise called as ready to run, then running, then wait, then dead. That means like it's not like dead, it's like come end of process. End of process is dead. Okay, so added to it, I want to also tell you, like I have covered much of the topic today, but if you have any if you have any
Like if you want to learn anything, I have a YouTube channel. Like we have, I have like this thing, Core Java course, where I have given like plenty of explanation. Then C# .NET, data structures, then JSP servlet, then Spring, like everything. I have a video. Okay, so if you want to follow this, you can follow that. So this is one thing. Okay, so you can subscribe to my channel, where I can put specially for placement purposes. Like ella content vandu placement purpose ku placement related ah indha question vandu inga kekpaanga adukku epdi answer pannanum adu practical ah epdi answer pannanum appindradhalla I have given. Then so this is my thing, and if you want to connect with me, okay, I will share my LinkedIn profile. I will share my LinkedIn profile. You can connect with me at any time. Okay, you can ask any doubt. Okay, if you want to connect more, if you want to conduct more workshops, like enak vandu practical ah enak vandu ellame solli kudukano enak vandu interest irukku enak solli kudukano appadina, you can contact me. Okay, or through college you can contact. I will be available at any time. And innona enna solrom appadina, in the time la vandu ungalku vandu idoda purpose puriyadhu. ஓகே, லைக் தேர்ட் இயர்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த பர்பஸ் புரியாது, ஃபைனல் இயர்லாம் முடிச்சாலும் உங்களுக்கு பர்பஸ் புரியாது. ஃபைனல் இயர் முடிச்சுட்டு இன்டர்வியூ போகும்போது அவங்க கேட்கும்போது கேட்குற கொஸ்டின் கேட்கும்போது அவங்களுக்கு ஓகே இந்த இதை நம்ம வந்து இப்போ படிச்சிருக்கலாமே, இல்லை இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கலாமே அப்படின்றது வந்து அப்போதான் புரியும். நீங்கள் எடுக்கிற மார்க்கோ இல்லை கிரேடோ வந்து இன்டர்வியூவில் பேசாது, உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும்தான் வந்து இன்டர்வியூவில் பேசும். இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா அவன் கண்டென்ட் வந்து நீ இங்கிலீஷ் நல்லா பேசுறியோ இல்ல தப்பா பேசுறியோ அதை பார்க்க மாட்டான். நீங்க வந்து நீங்க சொல்ல வரத கரெக்டா சொல்ல வரீங்களான்றது மட்டும் தான் பார்ப்போம். ஓகே, சோ இஃப் யூ வாண்ட் டு கனெக்ட் வித் மீ, யூ கேன் கனெக்ட் வித் மீ த்ரூ லிங்க்டின். ஓகே, இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் டு திஸ் டாபிக், யூ கேன் ஆஸ்க். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிலேட்டட் டு டுடேஸ் டாபிக், யூ கேன் ஆஸ்க். And one more thing you have to do, okay, I will share this form again. Just give me your valuable feedback. Okay, I will share this link again. Click on that link. Okay, don't give your name, you just give the anonymous feedback. Name kudukama feedback mattum kudunga. Inter eppadi poichi session eppadi poichi illa ungalku vandu edavadhu extra ungalku theva venuma இல்ல வந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கோச்சிங் மாதிரி வேணுமா அப்படின்றது எல்லாமே யூ கேன் டைப் இட் நவ. டைப் பண்ணுங்க, பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் 3 மினிட்ஸ் டு கம்ப்ளீட் த ஃபீட்பேக், டுடேஸ் ஃபீட்பேக் அபவுட் மை செஷன். பண்ணுங்க இப்போ. So someone has been like, I want to learn ethical hacking, but the thing is, you have to understand the basic Java mudinja mattum na adukapra ethical hacking idellame vandu namba pannalam. Neenga ethical hacking venum appadina unga college kitta ketta indoor session nam arrange pannu. Others please fill in your feedback. So whatever like comes in your mind, you can type. Like எனக்கு பிடிக்கல செஷன் பிடிக்கல அப்படின்னா கூட you can type.
Okay, others please respond. So totally 32 are there. Others please type in your feedback. Okay guys, I have to leave. Okay, so ella nalla prepare pannunga, safe ah irunga. Okay, corona romba spread aayittu irukku, safe ah irunga. Adhe nerathila technical ah edhavadhu vishayatha kattunga. Okay, okay, bye. Sir, ah solunga. Wait pannunga 1 minute. Joshni. Ah, yes ma'am. Good afternoon. It's an honor to have been asked to offer a vote of thanks on this occasion on behalf of our college and our management. I express our heartfelt gratitude to our spokesperson, Mr. Arul Sudhu, Apps Developer Intermediate Programmer Analyst at CITI. Thank you, sir. I would also like to extend our special gratitude to our chairperson, Dr. Mr. Amit Raj, our beloved principal, Dr. John Ural Bhaskar, and our HOD, Dr. P. Sankar Kumar. No event can be successful without people who dedicate their time to make sure that everything is faultless. On this regard, I would thank our convener, Mrs. D. Martina Jensi, and our coordinator, Mrs. Bhavani. Last but not least, I would like to thank and appreciate all the participants over here for their active program. I once again thank everyone for being here. Thank you. ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஓகே சொன்ன மாதிரி எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா யூ கேன் கான்டாக்ட் மீ த்ரூ லிங்க்டின். ஓகே ஓகே டேக் கேர், பி சேஃப், பை.